அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான சூட்சமத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் பணம் இருந்தால் உங்களை உங்களுக்கே தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உங்களை யாருக்குமே தெரியாது. அப்படி உலகம் தானே இது. அப்பேற்பட்ட உலகத்தில் உங்களுடைய ரோஹிணி நட்சத்திரக்காரர் எந்த நட்சத்திரக்காரை பிடித்தா வாழ்க்கையில் நல்லா இருக்கலான்னு இந்த பதிவில் இடவிடாமல் கேளுங்க. ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே ரோஹிணினா அது ரிஷபராசியில் பிறந்திருப்பாங்க. அந்த வீட்டில் சந்திரன் உச்சமான வீடு, அங்கே தாயை பலப்படுத்தக்கூடிய ராசி. அந்த குழந்தை பிறந்தாலே தாய்க்கு எல்லா சக்திகளும் வந்து கூடியிரும். ஏன் சந்திரன்னா தாய், தாய் உச்சமாக கூடிய இடம் 12 ராசியில் எங்கே? ரிஷபத்தில் தான். அப்பேற்பட்ட இடத்துல தான் ரோஹிணி நட்சத்திரத்தை கடவுள் வச்சுருக்கார். ரோஹிணின்னா பசுமாடு. பசுமாட்டோட வயிற்றில் என்னைக்காவது பால் குறைஞ்சிருக்கா? அதே போல தான் வயிறு நிறைஞ்சு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரே சக்தி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டு. அப்போ நிறைவான நட்சத்திரம். இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரம்னா மாடு, பசுமாடு. உங்களுக்கு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பசுமாட்டிலேயே நிறைய தெய்வங்கள் எல்லாம் இருக்கும். அதை அந்த காலத்தில் ஏன் அதை வந்து எடிட் பண்ணாங்க? அது எதுக்கு எடிட் பண்ணாங்க? பசுமாட்டில் எல்லா மகாலட்சுமியும் இருக்குது. அந்த பசுமாட்டில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி பால் கறந்து கோயில் இருக்கக்கூடிய சிவனுக்கு மட்டும் அது அபிஷேகத்துக்கு போகலை. தன்னுடைய தாயுடைய குழந்தையை பெற்று தாய் கட்ட பால் இல்லைன்னா இந்த பசுமாடு கட்டிருக்கக்கூடிய பால் தான் அந்த குழந்தை காப்பாற்றுது. உண்மை தானே? அப்போ இறைவன் ரெண்டு விதமாக வச்சுருக்கான். தாய் சந்திரன் உச்சம், தாய் கட்ட பால் இல்லைன்னா அந்த இடத்துல ரிஷபம் மாட வச்சுருக்கான். எப்படி ஒரு அதிசயம்னு பாருங்க. இந்த மகாலட்சுமி ஏன் வச்சுருக்காங்கன்னா அப்படி பால் தரக்கூடிய மகாலட்சுமியை உடம்பு பூரா அந்த பசுமாட்டு மேலே வச்சுருக்கனால குச்சியில் எந்த இடத்துலையுமே அதை அடிச்சிடாதீங்க, அந்த யோகம் போயிடும் அப்படிங்கிறக்காக சித்தர்களெல்லாம் அந்த காலத்தில் மாட்டுடைய கொம்பில் இருந்து வாழ் வரைக்கும் அத்தனையுமே தெய்வமாக இருக்குது. அதனால தான் ரிஷபம் என்பது தாய், தாய் என்பது தெய்வம். அதனால தான் தெய்வ பிறவி ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களை பாருங்கள், சம்மந்தமே இருக்காது. அவங்கள ஏதாவது ஒன்று பேசுனா அடிச்சு தான் பேசுவாங்க. ஏன் மாட்டை அடிக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா மாடு தான் அவ்வளோ கேவலமா? இந்த உலகத்திலேயே இந்த பசுமாடு மாடாக உழைச்சி கடன் கட்டின காலம் ஒரு பொழுது இருந்தது இல்லவா? அப்படிப்பட்ட ராசி ரிஷபராசி. அப்பேற்பட்ட ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமா? பணம் சாதாரண விஷயமா? உழைக்காமல் பணம் வந்துடுமா? அறிவை கொண்டு பணம் சம்பாதிக்கலாம், உழைப்பை கொண்டு பணம் சம்பாதிக்கலாம். அது உங்களால் மட்டும் முடியும். ஆனால் எந்த நட்சத்திரக்காரை பிடிச்சா பணம் தானாகவே தேடி வரணும் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி இந்த சூட்சமத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டா மிருகசிறுசு நட்சத்திரக்காரை வந்து நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு நட்பாக வச்சுக்கிட்டீங்கன்னா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு. உங்கள் லைஃப்பில் இது ஒரு ஒரு நல்ல சூட்சமம். இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க பேனாவில். என்னுடைய ஜாதகத்தில் நான் ரோஹிணி நட்சத்திரத்தில் நான் பிறந்தேன், எனக்கு மிருகசிறுசு நட்சத்திரக்காரர் தான் பணம் ராசி உள்ள மனிதர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரக்காரர் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு பணம் வரும். சரி, ரோஹிணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க, என்னைக்காவது ஒரு நாள் மிருகசிறுசு நட்சத்திரம் வருமல்லவா? அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு நோட்டு பேனை எடுத்து வைங்க, பணம் வருதா இல்லையான்னு பாருங்க, எழுதி வைங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க இந்த சூட்சமம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில்? அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது என்ன? பணம் தானே. ஒரு லாட்டரி சீட் நீங்கள் வாங்குறீங்க, அது எதுக்காக வாங்குறீங்க? அதில் ஏதோ பணம் அடிக்கணும் தானே? ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க? அதுக்கு நமக்கு போட்ட பணத்துக்கு மேலே மேலே வரணும் தானே? ஒரு தங்கம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க? இன்றைக்கி இருக்கிற விலையை விட நாளைக்கு ஒரு கிராம் எச்சாகும் தானே? விலை எச்சு தானே? அப்போ எந்த இடத்துலையுமே
பணத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலப்படுத்தி வைக்கணும்னா 27 நட்சத்திரத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம். எது? பணம் தரும் நட்சத்திரம். பண மரத்தை காய்ச்சி இருக்கக்கூடிய மரத்தை பிடுங்கி கொண்டு வந்து இந்தாங்கன்னு கொடுக்கும் மிருகசீரிசம், அவ்வளவு சுலபமாக உங்களுக்கு அது கிடைக்காது, உங்களுக்கு அது கிடைக்காது. ஆனால் மிருகசீரிசனத்திற்காக யாராவது பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவீங்களே, கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த பதிவை கேட்டுட்டீங்க இல்லையா, யாராவது மிருகசீரிசன நட்சத்திரம் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அது எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அந்த நட்சத்திரக்கார வந்தோடனே கை கொடுத்துருங்க, வாங்க நல்லா இருக்கிறீங்களா, எதுவுமே தவறான பாதையில் நினச்சிட வேண்டாம், ஒரு கை கொடுங்க. இயக்குறீங்க நீங்கள் அவங்கள இயக்குறீங்க, நட்பாக்குறீங்க, வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்றீங்களா ஐயா, ஒரு டீ சாப்பிடுங்களேன் ஃபஸ்ட்டு, என்ன தண்ணி குடிக்கிறீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களா, ஏதாவது ஒன்று சாப்பிடுங்களேன் அப்படின்னு இந்த ரோகிணி நட்சத்திரம் கொடுக்கும்போது அவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஏப்பம் ஒன்றக்குள்ளே பணம் வரும். எப்படி ஒரு அதிசயம் பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நான் ஒரு 29 ஆண்டு காலமாக இந்த ஜோதிடத்துறையில் ஆராய்ச்சி செய்து எங்கே தான் இந்த பணம் ஒளிஞ்சிருக்குது, எப்படித்தான் நம்மளுக்கு வருதுன்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சுத்து 27 நட்சத்திரத்தில் ஒரு சுத்து கட்டாயம் வரும். அன்னைக்கு ஒரு ஏழையாக இருந்தாலும் கூட அவருக்கு தகுந்த பணம் வரும். கோடிக்கணக்கில் வராட்டியும் பரவாயில்ல, அவர் வேலை செஞ்சு வச்சுருந்தாலும் பணம் வரும். அதனால் மிருகசீரிசன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பு. சரி, இந்த மிருகசீரிசன நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு கருங்காலி மாலையை கழுத்தில் போட்டாலோ அல்லது கருங்காலி மூலிகை கட்டையை ஏதோ ஒரு தெய்வ வடிவம் செஞ்சு வீட்டில் நீங்கள் வணங்கிட்டு வந்தாலோ கும்பட கும்பட காசு வரும். ஏன் அப்படி? மிருகசீரிசன நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறவங்களுக்கு இது ஒரு கருங்காலி வந்து வேற எந்த இடத்துக்குமே பொருந்தல. கருங்காலி மூலிகை, கருங்காலி மரம், இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா சுத்த பிளாக் கரு 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 கருன்னு இருக்கும். அந்த மரத்தில் ஒரு தெய்வ வடிவம் செஞ்சு சும்மா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு போட்டு ஜம்முன்னு நடந்து போவாங்க. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுருப்பார், ஒரு மந்திரக்கோள் மாதிரி வச்சுருப்பார், வேற ஒன்றும் இல்லை. அவர் நடந்து போவார், அது கருங்காலி தான், வேற ஒன்றும் இல்லைங்க. அது வந்து வெள்ளி பூன் போட்டு சும்மா அப்படி கையில் வச்சுருப்பாங்க. அது பார்த்தாலே இதாக இருக்குது, அது கையில் வைக்க இயக்க இயக்க அதுங்க, அதை தெய்வமாக வடிவம் எடுத்து வைக்க வைக்க காசு பிஸ்னஸ் பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு படத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ கருங்காலி மூலிகை நெட்டில் சர்ச் பண்ணி எது ஒரிஜினலோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கழுத்தில் போடுங்க, உங்களுக்கு ரொம்ப நட்பு, எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. கருங்காலி ஒரு மான் உடைய ஒரு படத்தை வீட்டில் வாங்கி மாட்டி வைங்க. அந்த மானை வந்து மான் உங்களை பார்க்கணும், நீங்கள் மானை பார்க்கணும் காலையில். இதை பாருங்கள் உங்கள் லைஃப்பில். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் இனிமேல் வறுமையே உங்களை விட்டு போயிடும், அதிர்ஷ்டந்தான். பிரமாதமான லைஃப் உங்களுடைய லைஃப்பில் இந்த வயசில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இனி போகிற காலத்துக்கு உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை பிடிச்சி சிறப்பாக வாழுங்க. வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சுப மாரிமுத்து, அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.